ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி சின்னத்திரை நடிகர் சங்கமுடைய எலெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஸோ அங்கேருந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ், ஓட் போட போனவங்க அண்ட் அங்கே இருக்க டீம் மெம்பர்ஸ், மூணு டீம் இருக்காங்க இல்லையா, புது உதயம், வசந்தம், அப்புறம் உழைக்கும் கரங்கலனி, இந்த மூணு டீம்ல இருந்துமே நிறைய பேர் வந்து பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் நிறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சார்பாகவும் அவங்க எல்லா டீமுக்குமே வந்து விஷ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது, நடிகர் சங்கம் எலெக்ஷனுடைய ரிசல்ட். ஸோ நாளைக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சதுமே அதை பற்றின அப்டேட்ஸுமே நான் கொடுக்குறேன். அண்ட் மெயின் அப்டேட்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் டைம் டைமில் ரெண்டு பேர் வந்து நியூ என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது ரெண்டுமே வந்து ஜி தமிழ் சீரியல்ஸ் தான். ஒன்று வந்து செம்பருத்தி சீரியல். ஸோ செம்பருத்தி சீரியலில் ஒரு நியூ என்ட்ரியாக ஆக்டர் ரோபோ சங்கர், காமெடியன் அண்ட் ஆக்டர் ரோபோ சங்கர் வந்து வராங்க. ஸோ அவங்களோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமியார் மாதிரி வராங்க. பட் நம்ம யாருமே அன்எக்ஸ்பெக்டடாக பிரியா ராமன் மேம்கே பேராக வந்து வராங்க. ஸோ யாருமே அதை எதிர்பார்க்கல இல்லையா. ஆக்ட்ரஸ் பிரியா ராமன் மேம் வந்து புவனேஸ்வரி ரோலாக இப்போ டுவெல் ரோலில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து காமிச்சதே இல்லை. அவர் ஆல்ரெடி அப்பயோ போயிட்டு இருப்பார் போல. லைக் அந்த மூக்குத்தி அம்மன் மூவி தான் ஞாபகம் வந்துச்சு அவரோட என்ட்ரி வந்து அவர் பேசும்போது. ஸோ அவர் வந்து மறுபடியும் மனம் திருந்தி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிகாஸ் கிளைமேக்ஸை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருடைய ஸ்டோரியுமே கம்ப்ளீட் ஆகணும் இல்லையா, அதனால அவரோட என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பிரியா ராமன் மேமோடைய பேராக வந்து ரோபோ சங்கர் பண்ண போகிறாங்க. ஸோ கிளைமேக்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த வீக், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கும். ஸோ இன்னும் தெரியல, கிளைமேக்ஸ் ஷூட் முடியலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஷூட் போயிட்டு தான் இருக்குது. அடுத்து எந்த சீரியலில் நியூ என்ட்ரி வராங்க, மெயின் நியூ என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் தந்த பூவே சீரியல். நான் பிரைம் டைமில் நல்லாவே போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் தெய்வம் தந்த பூவே சீரியல். இந்த சீரியலில் தான் இப்போ ஒரு நியூ என்ட்ரியாக ஆக்ட்ரஸ் ஷைலு அப்படின்றவங்க வராங்க. பட் உங்களுடைய பிக்சர் அண்ட் இன்ஸ்டா ஐடிலாம் கிடைக்கல, பட் அவங்க நேம் மட்டும் ஷைலு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அண்ட் இவங்க என்னவா வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிக்கிற மாதிரி வர ஒரு லேடியாக தான் ப்ரோமோவில் வந்து காமிச்சிருந்தாங்க. அதாவது மித்ராவும் ஹீரோவும் நிறைய தடைகளை கடந்து இப்போதான் ஒரு கோஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ரெண்டு பேரும் சேர்றாங்க. பட் அதுக்குள்ளேயே ஒரு நியூ என்ட்ரி வந்து அவங்களை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் அவங்களும் வந்து ஒரு மேஜர் நியூ என்ட்ரியாக இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் இந்த ப்ரோமோ மூலயமா தெரியுது. அண்ட் அடுத்த அப்டேட், தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் ஹிண்ட் வந்து மார்னிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து வெற்றி அண்ட் அபி அவங்க வந்து ஒருத்தவங்க நியூ என்ட்ரி இருப்பார், அவர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஹிண்ட்டில் வந்து சங்கர் ஐயா வீட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவர் சங்கர் ஐயான் அவரோட பேர் கிடையாதான், சீரியல்ல அவரோட நேமும் திவாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அப்படின்னா அவங்க அப்பா பேரு சங்கர நாராயணன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு போறாங்களா இல்ல சங்கர் ஐயான்றது இன்னொரு நியூ கேரக்டரா அப்படின்றது தெரியல. சோ ஒரு கிளாரிபிகேஷன் உங்க எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நினைச்சு சோ கொடுத்தாச்சு. அடுத்த அப்டேட், பாரதி தாசன் காலனி சீரியல். இந்த சீரியல் வந்து ஆரம்பிச்சு ஒரு 3 weeks மேல போயிட்டு இருக்கு இல்லையா, பட் இன்னுமே நியூ ஹீரோ என்ட்ரி வராம இருந்துச்சு. சோ இந்த வீக் வந்து ஹீரோ என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான அபிஷியல் ப்ரோமோவுமே விஜய் டிவியில போட்டிருக்காங்க. ஆக்டர் வசந்தா ஹீரோவா பண்றாங்க. சோ அவரோட என்ட்ரி நெக்ஸ்ட் வீக்ல, அதாவது கம்மிங் வீக்ல இருந்து வரப்போகுது. தமிழும் சரஸ்வதியும் சீரியல் பத்தி சொல்லணும். எப்பவுமே வந்து சரஸ்வதியை விட வசுக்கு வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ கோவமும் படுவாங்க, பட் எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான சூப்பரான ரோல் வந்து வசு பிளே பண்றாங்க. இன்னைக்கு ப்ரோமோலையுமே அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் இதை தொடர்ந்து தான் வந்துட்டு ஏற்காடு ஷூட் வந்து போயிட்டு இருக்கு. தமிழ் சரஸ்வதி அண்ட் கார்த்திக் வசு ரெண்டு பேருமே அங்க இருக்காங்க. மேபி கோதையம்மாவே அவங்க பிளான் பண்ணி அனுப்பி விடுற மாதிரி இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லா ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து தமிழும் சரஸ்வதி ஃபேன்ஸ்க்கு வெயிட் பண்ணுதுன்னு சொல்லலாம். பிகாஸ் அங்க வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயரே கேமராமேனுக்கு வந்து மார்ஸ் அவர்கள் தமிழும் சரஸ்வதிக்காக தான் வாங்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த விஷுவல்லாம் வந்து வேற லெவலில் அவர் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த அப்டேட் வந்து நவீன் அண்ட் கண்மணி. இந்த பேர் வந்து இன்னைக்கு 1 month ஆனிவர்சரி, அதாவது 1st month ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. June 10th வந்து மேரேஜ் ஆச்சு இல்லையா. ஸோ 1st month ஆனிவர்சரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நவீன் விஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு 4 days அவங்க ஹாப்பியாக வந்து ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தாஜ்மஹால், அடுத்தது அதை தொடர்ந்து ஷிம்லா போயிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு. அண்ட் நார்த் சைடில் நிறைய பிளேசஸ் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க போல. எஸ்டர்டே கூட வந்து ஒரு குட்டி லைவ் வந்திருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவுமே நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அங்கேருந்து எடுத்த சில பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்த அப்டேட் வந்து விஜய் டிவியில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் சபரியை பற்றின அப்டேட் தான். வேலைக்காரன் சீரியல் மூலயமா இன்ட்ரோடியூஸ் ஆகி இப்போ பாரதி கண்ணம்மாவில் ரோஹித் அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இவருக்கு வந்து எஸ்டர்டே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணியிருக்காரு. அதாவது அவங்க ஃப்ரெண்ட் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட் மை ஃப்ரெண்ட் விஜய் டிவி வேலைக்காரன் சபரி, ஐ தாட் ஹி வில் நாட் ரெகக்னைஸ் மீ, பட் சடன்லி ஹி கால் மீ
I called my name loudly and hugged tightly when he saw me. Unforgettable day. Some humble of you actors are very kuselian padam paatha madri irundhuchu appdin solitta potrundaru. Yes, romba romba humble ana or person. Fans and engala madri pages ellarkume vandu andha alukku respond panni pesuvaanga. So avanga friend time paathittu romba varshathukku appuram paakranga pola avaru kandukka maataru appdi nenachittu irukkumbodhu ivare pera koottu tight ah hug panni avaru kuda time spend pannirukanga. So kuselin padam paatha madri irundhuchu solitte avanga friend avarkaga andha message vandu kuduthirundaru. So romba beautiful ana or tarunam. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக கயல் சீரியலில் வந்து விக்னேஷ் அண்ட் தேவியோடைய மேரேஜ் எபிசோட் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. பட் மேரேஜ் தான் முடிவுக்கு வந்திருக்கே தவிர மேரேஜ் ட்ராக் வந்து இன்னும் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எஸ்டர்டே எபிசோட் முடியும் போது பார்த்துருப்பீங்க, கயல் வந்துட்டு அவங்க சிஸ்டருடைய கழுத்தில் இருக்க நகையெல்லாம் ஜுவல்ஸ்லாம் நோட் பண்ணே இருந்தாங்க. அதாவது இந்த ஜுவல்ஸ்லாம் நம்ம போட்டது கிடையாது, இது எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரி இதுக்கு அடுத்த பிரச்சனையும் எப்படியே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பிகாஸ் கயலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராப்ளம்ஸ் தான். பட் அது எல்லாத்தையும் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணி சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்றது தான் பேஸ் ஸ்டோரியே. அடுத்த ப்ராப்ளம்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட், எதிர்நீச்சல் டீம் இவங்க வந்து பீச் ஷூட்லாம் போயிருக்காங்க போல. ஸோ அங்கேருந்து சில பிக்சர்ஸ் தான் ஷேர் ஆச்சு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு எதிர்நீச்சல் சீரியல். பிகாஸ் அம்மா அவங்க அம்மாவுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. பட் நாச்சியப்பனுக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க சொல்லாமல் இருக்காங்க. அண்ட் ஜான் அண்ட் சக்திவேல் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனில். அது ஒரு சைட் இருக்கு. அடுத்து அந்த ட்ராக்லாம் முடிஞ்சு பீச் ஷூட் போகுது. அண்ட் எஸ்டர்டே ஒரு ரீல்ஸ் ஷேர் ஆச்சு இல்லையா, அவங்க மூணு பேரும் வந்து காத்து வாக்கில் ரெண்டு காதல் மூவியோடைய டைலாக்ஸ் வந்து பேசி ரீல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விழுந்து விழுந்து சிரிச்சது சொல்லலாம். அடுத்து எதிர்நீச்சல் டீம் கயல் சுந்தரி திருமகள் எல்லா சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே வந்துட்டு இன்னைக்கு திருச்சி போயிருக்காங்க. அங்கே வந்து சன் நட்சத்திரம் கொண்டாடுறதுக்காக டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம கோலாகலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அண்ட் திருச்சி மக்கள் மறக்காமல் போயிட்டு ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட், ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி இவங்க கரண்ட்டாக சன் டிவியில் மகாராசி சீரியல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அன்பை வா போன்ற சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க ஒரு நியூ மூவியோடைய பூஜா வந்து எஸ்டர்டே வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த மூவி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடியும் வரை காத்திரு. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட அவங்க வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸில். அதில் வந்து பிக்சரில் பூஜா பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கூட அவங்க கூட ஆக்ட் பண்ணுற குயின் ஸ்டான்லி அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்க இல்லாமல் பெரிய பெரிய லெஜண்டரி ஆக்டர் பாக்யராஜ் சார் இருக்காங்க, அப்புறம் ஆக்டர் கார்த்திக் இருக்காங்க, விதார்த் அண்ட் ஆக்டர் விக்ராந்த். ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் மூவி. ஸோ அவங்களுக்கு நம்ம சார்பாக விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அஜித் இருக்கார் இல்லையா, சிங்கர் அஜித் பிக் பாஸ் 4ல கேபியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து கேபியை தொடர்ந்து நியூ கார் வாங்கியிருக்காரு, வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் கூட எடுத்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸ்கோடா ஸ்லாவியா அப்படின்ற காரு. ஸோ அவருக்கும் நம்ம சர்வா விஷஸ். அடுத்த அப்டேட் வந்து, அம்மா நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைம் டைம் ஆக்டர் சொன்னார்ன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திக். அதாவது வானத்தை போல சீரியலில் ராஜபாண்டி அப்படின்ற கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து டூ டேஸ் பேக் ஒரு க்வெஸ்டன் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுருந்தாங்க. ஆர் யூ இன் ரிலேஷன்ஷிப் வித் ப்ரீத்தி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து சில ஆஃப்ஸ்கிரீன் பிக்சர்லாம் ஷேர் பண்ணதுனால அந்த டவுட் வந்திருக்கும் போல. ஸோ அவருமே அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், தட்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஆமாம் அவங்க வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதுதான் எங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஷிப்பை தாண்டி வேறு எதுவும் இல்லைன்றதை அவர் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அப்புறம் சிலர் வந்து வின்வென் கூட எடுத்த பிக்சர் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள பற்றி சில வேர்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க கூட எடுத்த பிக்சர் வானத்தை போல கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்தப்ப எடுத்த பிக்சரை ஷேர் பண்ணி மச்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கயல் கூட எடுத்த பிக்சரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அபவுட் மான்யா, அதாவது அவங்களுக்கு பேரா ஆக்ட் பண்ணிட்டுருக்க துளசியை பற்றி கேட்டிருந்தாங்க. நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஷிப் மை தங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் பட்டி ஆஃப் மைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக ஜிஷ்ணு மேனன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு பெஸ்ட் ஒன் ஐ காட் இன் மை லைஃப் மை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு. எஸ் அவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு பார்ட்டி செலப்ரேஷன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து அதை கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அண்ட் நீங்கள் சிங்கிளாக கம்மிட்டடான்னு சொல்லிட்டு ஆன்சர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதுக்குமே வந்துட்டு நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் வந்து என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பொண்ணு சீரியல். இந்த சீரியலில் ரீசெண்டாக திவ்யா வந்து திவ்யா கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ஷெரின் வந்து ரீப்ளேஸ் ஆனாங்க இல்லையா. அதை தொடர்ந்து நம்ம வீட்டு பொண்ணு சீரியலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது போல.
ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில பிக்சர்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க லாஸ்ட் வீக்கில் மாரி அமுதா சீரியல், பச்சைக்கிளி சீரியல் சொல்லிட்டு. ஸோ எல்லா சீரியலுமே சூப்பராக இருக்குது, பட் எஸ்பெஷலி மாரி சீரியல் வந்து ட்விஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. அண்டு இதை பற்றி அப்பயே சொல்லணும்னு நினச்சா லொக்கேஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது வரைக்கும் பார்க்காத லொக்கேஷனாக இருக்குது. அண்ட் மாரியோட வீடுமே சரி, அண்டு அவங்கள சுற்றி இருக்க அந்த டெம்பிள் சீக்வன்ஸ் எடுக்கும்போதும் சரி, கேமரா ஒர்க்கும் நல்லாயிருக்கு, லொக்கேஷன்ஸுமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜி தமிழுக்கு மாரி சீரியல் ஒரு பெரிய பலமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எதிர்பார்க்குறேன். பட் இந்த வீக் தேர்ஸ்டே பார்க்கலாம் என்ன ரேட்டிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த அப்டேட், அமீர் அண்ட் பாவனி இவங்க சூப்பரான சென்சேஷனல் பேராக வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் பிபி ஜோடிகள்லாம் அந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அவங்களுக்கு பாவனிக்கு வந்து உடம்பு சரியில்லை போல, ஏதோ ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ அதனால அமீர் வந்து அவங்க படுத்துட்டு இருக்க பிக்சரை ஷேர் பண்ணி கெட் வெல் சூன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாமளுமே வந்து ஸ்பீடி ரெக்கவரிக்காக விஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வித்யா நம்பர் ஒன் சீரியல், ஃபர்ஸ்ட் டைமா ஜி தமிழில் நம்பர் ஒன் சீரியல் சீரியலாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அர்பன் ப்ளஸ் ரூரலில் நம்பர் ஒன் பொசிஷனில் வித்யா நம்பர் ஒன் தான் இருந்தாங்க லாஸ்ட் வீக்கில். ஸோ சூப்பர்பான ட்ராக், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க, ஸ்க்ரீன் பிளேலாம் 8 அதிரடி திருப்பங்கள்னு சொல்லிட்டு பேக் டு பேக் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டு இருக்க ஒரு சீரியல் வித்யா நம்பர் ஒன். ரீசெண்டாக டைம் சேஞ்ச் பண்ணாங்க, 8:00 8:30 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்யா நம்பர் ஒன் டீமுக்கு நம்ம சார்பாக விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததான் அதே ஜி தமிழில் ரஜினி பார்த்திபன் மேரேஜும் அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்குது. பட் ஏன் தெரியல ஜி எல்லாத்தையுமே முன்னாடியே லீக் பண்ணிட்டாங்க. ரஜினி பார்த்திபன் வந்துட்டு ஜி ஃபேமிலியும் அந்த குட்டி லீக் அந்த பிட்வீன் த ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூவும் போட்டுட்டாங்க, ரஜினி வந்து சாரி பார்த்திபன் வந்து ரஜினி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி. இப்படி போடாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இன்னுமே டிஆர்பி நிறைய கெயின் பண்ணியிருக்கலான்றது என்னுடைய பர்சனல் விஷ். எனிவேஸ் ஃபேன்ஸ் ஆசைப்பட்ட மாதிரி ரஜினிக்கும் பார்த்திபனுக்கும் மேரேஜ் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பிந்து, ஆக்ட்ரஸ் பிந்து வந்து ஒரு 2 weeks நியர்லி 2 weeksாக ஃபுல்லாக ட்ரிப் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பூர் போயிட்டு இருந்தாங்க, பட் அங்கே நிறையா பிளேஸ் வந்து சுற்றிலாம் பார்த்துட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக மலேசியா வந்திருக்காங்க. ஸோ மலேசியாவில் இருந்துமே நிறைய பிக்சர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணாங்க. அண்ட் ஃபேன்ஸ் மீட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க மலேசியன் ஃபேன்ஸ்க்காக. ஸோ அங்கே போயிட்டு அவங்கள மீட் பண்ணி நிறைய பிக்சர்ஸ் அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக சான்ஸ் கிடச்சிடுச்சு பிந்துவை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெனாங் அப்படின்ற பிளேஸில் மலேசியாவில் வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்லாம் வந்து நடந்திருக்கு எஸ்டர்டே. ஸோ அங்கேருந்து எடுத்த சில பிக்சர்ஸ் அந்த பியூட்டிஃபுல்லான அந்த இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நாயகி சீரியலுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரீயூனியன் ஆயிருக்காங்க. வித்யா பிரதீப் ஆக்ட்ரஸ், மெர்சி மேம், மீரா கிருஷ்ணன் மேம், அண்ட் ஆக்ட்ரஸ் அனன்யா சாரி சுஷ்மா இவங்க எல்லாருமே அப்போலருந்தே ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஸ்க்ரீனில் மட்டும்தான் எனிமீஸாக ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாரும் எடுத்து சில பிக்சர்ஸுமே வந்து ஷேர் ஆச்சு, எல்லாத்தையும் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பிரியமான தொழில் சீரியல், இந்த சீரியலும் மேரேஜ் எபிசோட் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து எடுத்த சில பிக்சருமே இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். பவித்ராவோட மேரேஜ் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிருக்கு, ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் நாளையிலேருந்து செவ்வந்த சீரியலும் லான்ச் பண்ணுறாங்க அட் 12:30 PM. ஸோ பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸும் கொடுங்க. ஓகே மக்களை, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.